நாங்கள் வீரர்கள், இராணுவ வீரர்கள். எல்லையோரத்தில் பகைவனிடம் எங்கள் நெஞ்சை காட்ட முடிந்த நாங்கள் தெருச்சண்டைகளை ஈடுபட்ட பழக்கமில்லை. அண்ணா சொல்வார், எதிர்கட்சி என்பது வெறும் அகப்பையை சுழற்றுவது, ஆளுங்கட்சி என்பது அகப்பை நிறைய உளுந்தை வைத்து கொண்டு சுழற்ற வேண்டியது. திண்டல் பேசலாம், கேலி பேசலாம், விமர்சனம் செய்யலாம், சீண்டி பார்க்கலாம், நாங்கள் பொறுமையோடு இருப்பவர்கள். நாங்கள் வம்பு சண்டைக்கெல்லாம் போய் பழக்கமே இல்லை. இன்றைக்கு கூட முதல்வர் கொடுத்திருக்கிற அறிக்கை அறிஞர் அண்ணாவின் பாதை. சேகர் பாபுவை போல ஒரு செயல் மரபன் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டம். நான் மற்றவிடமும் சொல்லி மகிழ்கிறேன், அவரை வைத்து அவர் வாழ்கிற இந்த பகுதி மக்களுக்கு முன்னால் அல்ல, மற்ற இடங்களிலும் சொல்கிறேன். ஒரு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் என்பவர் அந்த இயக்கத்தின் கோட்டை காவலன், அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற கட்சி தோழர்களுக்கும் காவலன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்தில் சொல்வார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சமமானவன் திமுக மாவட்ட செயலாளர். அவர் எப்படி நிர்வாகத்தில் அதிகாரம் பெற்றவரோ அதுபோல மாவட்ட செயலாளர். அவருடைய கடமை, இன்றைக்கு அமைச்சர் என்கின்ற ஒரு குதிரையும் ஓட்டுகிறார், மாவட்ட செயலாளர் என்ற ஒரு குதிரையை ஓட்டுகிறார். இரண்டையும் சரியாகவே ஓட்டுகிறார் என்று நாங்கள் பார்த்து பரவசப்படுகிறோம். உங்கள் சார்பாக நான் டெல்லியில், உங்கள் சார்பாக மாநிலத்து முதல்வரோடு துணையாக தம்பி சேகர் பாபு, அவருக்கு துணையாக தாயகம் கவியும் பரந்தாமனும் ரவிச்சந்திரனும், எல்லாவற்றையும் பார்த்து பரவசத்தோடு ஏகப்பனை போன்ற முன்னோடிகள். எதிரே உட்கார்ந்திருக்கிற நீங்கள், நான் மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன். முப்பெரு விழா என்ற காரணத்தால் பெரியார் அண்ணா கழகம் பிறந்த நாள் இதிலே உங்கள் முன்னால் இன்றைக்கு இந்த சூளை பகுதியில் உரையாற்றுகிற போது நான் பரவசத்தோடு நிற்கிறேன். அதுவும் நாம் ஆளுகின்ற காலம், ஆட்சி பொறுப்பை மக்கள் தந்திருக்கின்ற காலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பு, புது புது அறிவிப்புகள். கல்லூரி செல்லுகிற பிள்ளைகள் அரசு பள்ளியில் இருந்து வந்தால் அவர்களுக்கு இலவச படிப்பு கட்டணத்தை ஏற்போம் என்பதோடு இல்லாமல், பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதம் 1000 என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சர். ஒரு உண்மையை சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் மாநில தேர்தல் நடந்த பொழுது, சட்டசபை தேர்தல் நடந்தபோது, அங்கிருந்த கட்சியினர் என்னிடம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? உங்கள் கட்சி தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் கட்சி வெற்றி பெற்றதற்கு காரணம் உங்கள் தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதிகளும் என்பதை அறிந்தோம், தந்தால் நாங்களும் அதை பயன்படுத்துவோம் என்று கேட்டு வாங்கினார்கள். அதிக வாக்குகள் கூட பெற்றார்கள். ஆளுகின்ற கட்சி அல்ல, உடனே யாராவது அவர்களுக்கு கொடுத்தோம் என்று வேண்டாம், அவர்களுக்கு முன்பை விட அதிக வாக்குகள் கிடைத்தன. நம்முடைய தேர்தல் அறிக்கையை படித்த காரணத்தினால், தேர்தல் அறிக்கையில் 70 விழுக்காட்டை ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றிய அற்புதமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டல் பேசலாம், கேலி பேசலாம், விமர்சனம் செய்யலாம், சீண்டி பார்க்கலாம், நாங்கள் பொறுமையோடு இருப்பவர்கள். நாங்கள் வம்பு சண்டைக்கெல்லாம் போய் பழக்கமே இல்லை. இன்றைக்கு கூட முதல்வர் கொடுத்திருக்கிற அறிக்கை அறிஞர் அண்ணாவின் பாதையில். அண்ணா சொல்வார், எதிர்கட்சி என்பது வெறும் அகப்பையை சுழற்றுவது, ஆளுங்கட்சி என்பது அகப்பை நிறைய உளுந்தை வைத்து கொண்டு சுழற்ற வேண்டியது. உளுந்து கீழே விழுந்தால் உருண்டு ஓடிவிடும், ஒரு உளுந்து கூட சிதறி விடாமல் அந்த அகப்பையை கையில் ஏந்தி செல்ல வேண்டிய கடமையோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற பதட்டப்பட மாட்டோம். எதிரிகள் சீண்டி விட்டால் சினப்பட மாட்டோம், அதே நேரத்தில் தன்மானத்தையும் இழக்க மாட்டோம். நாங்கள் வீரர்கள், இராணுவ வீரர்கள். எல்லையோரத்தில் பகைவனிடம் எங்கள் நெஞ்சை காட்ட முடிந்த நாங்கள் தெருச்சண்டைகளை ஈடுபட்ட பழக்கமில்லை.